அப்படின்னு பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா மனசில் இருக்க ஒளியோட தீப ஒளியும் சேரும். அதாவது ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா நம்மளோட மனசை விளக்கு, அதாவது அகல் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அகல் விளக்கில் தீபம் எரியும், அக விளக்கிலும் தீபம் எரியும். அகல் விளக்கோடு அக விளக்கை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பிரகாசம் இருக்கும், எண்ணியதெல்லாம் இடையேறும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ ஒரு லைட்டிங் இல்லை, நிறைய தீப ஒளி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக கஷ்டங்கள் மறைந்து தீப ஒளி இருக்கும். ஸோ முன்னோர்கள் பயன்படுத்திய 13 விளக்கு, அகல் விளக்கத்தை முன்னாடியே எடுத்துக்கோங்க. 13 விளக்கு நம்மளுடைய தீப தெய்வத்துக்கு கீழே நல்லெண்ணையில் 13 தீபம் ஏற்றினாலே போதுமான விஷயம். பட்டாசு வீட்டில் வெடிக்கும் சந்தோஷ பட்டாசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 13 என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3+1 4 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 திசையும் நமக்கு எப்படியும் வசமாக இருக்க வேண்டும். விஷமாக இருந்து நம்மளை உறுத்தி கொண்டிருந்த விஷயங்கள், விஷமாக இருந்து நம்மளை பாடாய்படுத்தி கொண்டிருந்த வியாதிகள் எல்லாம் கரைந்தோட வேண்டும் என்றால் தீபத்தால் மட்டும்தான் உண்டு. தீப ஒளியால் மிகப்பெரிய விஷயம் நடக்கும். நம்ம வீட்டில் எல்லோரும் விளக்கேற்றதே நிறைய பேருக்கு மறந்துட்டோம். ஸோ இருக்குது, நிறைய பேர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவசர காலங்களில் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம குளிச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல ஏற்றுங்க. 13 அகல் விளக்கு ஏற்றி அதுக்கு முன்னாடி உங்களுடைய முக்கியமான என்ன நடக்குங்கிறத வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க. கண்டிப்பாக நம்ம குல தெய்வங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த காலத்து சங்கீதப்படி பார்த்திங்கன்னா 13 விளக்கு ஏற்றி தீபாவளியை கொண்டாடிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த டிப்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ தீபாவளி அன்றைக்கி குளிச்சுட்டு 13 விளக்கு, அதில் வந்து 1 நெய் விளக்கு ஹாலில் ஏற்றிடுங்க. தீபாவளியில் ஏற்ற வேண்டியது வந்து 13, ஹாலில் ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து நெய் விளக்கு. சுத்தமான நெய்யாக வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு விளக்கு நெய் விளக்கு இருந்தால் மெய் விளக்கு எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே உயிர் இருக்கு இல்லையா, உயிராற்றல் பெறுவதற்கு நெய் விளக்கு முக்கியம். நெய் விளக்கு கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளே வாடி கிடக்கும் பொழுதோ இல்லை சோர்ந்து கிடக்கும் பொழுதோ அது நெய் விளக்கை வந்து தூண்டி வர்ற விஷயம் தான் நெய் விளக்கு. ஸோ அதனால் மெய் விளக்கை தூண்டும் நெய் விளக்கை ஒரு ஹாலிலையும் 13 விளக்கு நம்ம வச்சுட்டு நம்ம எப்போதும் போல சாமி கும்பிட்டாலே போதுமான விஷயம். நம்மளுடைய சுற்றுப்புறம் நண்பர்கள் நம்மளுடைய எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த தீபாவளியில் இந்த டிப்ஸை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சூப்பர் சூப்பர்.